ஊற வச்ச பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணியை சுத்தமாக வடிய வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி சுத்தமாக வடியட்டும். தண்ணி வடிகிறதுக்குள்ளே ஒரு பெரிய உருண்டை வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை தூள் பண்ணிக்கலாம். அரிசி பொடி பண்ணியாச்சு. ரொம்ப நைஸ் ஆக வேண்டியதில்லை, கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். எடுத்து வச்ச வெல்லத்தை ஒரு பவுலில் போட்டு அரை கப் தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டிக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ வடிகட்டிக்கலாம். வெல்லம் வடிகட்டி வச்சு வெல்லம் வடிகட்டியாச்சு. வெள்ளப்பாகு நல்லா ஆறட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காய வச்சுக்கலாம். பாருங்கள், மாவு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் இப்போ கொஞ்சம் வெள்ளப்பாகு கலந்துக்கலாம். கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது ஒரு கரண்டியால் எடுத்து பாருங்கள், உப்பி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை மேலே ஊற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா உப்பி வந்துருக்கு. சூடான நெய்யப்பம் தயாராகிடுச்சு. 1 நிமிஷம் வேக விட்டு கோல்டன் கலர் ஆன உடனே எடுத்துக்கலாம். பாருங்கள், செவந்திருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிய விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான நெய்யப்பம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
பாருங்கள் நெய்யப்பம் கந்தரப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.